السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் சுன்னத்தான தொழுகைகள் பற்றிய பட்டியலை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் இன்னும் ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது சலாத்துல் லுஹா, லுஹா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகை. லுஹா என்றால் அதிகாலை என்ற அர்த்தம். இந்த பகல் நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதனுடைய சிறப்புகள் என்ன, அது எத்தனை ரகாத்துக்களாக தொழ வேண்டும், அது தொழக்கூடிய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிவடைகிறது. இந்த தொழுகை பற்றி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த தொழுகையுடைய சிறப்பு பற்றி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு ஜாயிண்டிலும், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளிலே நீங்கள் காலை ஆகும்போது தர்மம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும், எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் அந்த மொழிகள் என்று சொல்லுவோம் அல்லவா, அவைகளுக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தர்மம் வழங்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அதாவது சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஒரு முறை ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அது தர்மமாக கணக்கிடப்படும். நன்மையை ஏவுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். தடை, அதாவது தவறை தடுப்பது, அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று 360 ஜாயிண்டுகள் மொழிகள் நம்முடைய உடம்பில் இருக்கிறது. அது ஒவ்வொன்றுக்கும் இப்படியெல்லாம் சொல்லி 360 நாம் சேர்த்து அந்த ஒவ்வொரு ஜாயிண்டுகளும் அன்றாடம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து அதற்கு பரிகாரம் செய்யணும். ஆனால் 2 ரக்காத் லுஹாவுடைய நேரத்தில் நாம் தொழக்கூடிய 2 ரக்காத் இருக்கிறதே, இது இந்த 360 ஜாயிண்டுகளுக்கும் பரிகாரமாக தர்மமாக கருதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, ஸஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் அபிதாவிதிலே பதியப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த 2 ரக்காத் தொழுகை நாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் அல்லாஹுக்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த 2 ரக்காத் அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க கிடைக்கிறது. இதே போல முஸ்னத் இமாம் அஹ்மதிலும் சுனன் அபிதாவிதிலும் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு மனிதனுடைய உடம்பிலே 360 ஜாயிண்டுகள் மஃப்சல்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் நாம் ஒவ்வொரு தர்மம் வழங்க வேண்டும். 360 தர்மம் ஒவ்வொரு நாளும் வழங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களில் யாருக்குத்தான் அது முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் 360 தர்மங்கள் வழங்குவதற்கு? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளி வாசலிலே, அந்த காலத்திலே பள்ளி வாசல்கள் தரையாக இருந்தது, மண் தரையாக இருந்தது, யாராவது அங்கே உமிழ்ந்து விட்டால் அதை அவர் மூடிவிடுவது அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும். தர்மம் என்றால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. சஹாபாக்களுக்கு சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் என்றால் நீங்கள் வழங்கிவிடக்கூடாது, நாம் பொருளாக பணமாக கொடுப்பதாக, அது மட்டும் தர்மம் அல்ல, அதுவும் தர்மம் தான். அதைத்தான் அவர்கள், எங்களுக்கு பொருளாக தர்மம் 360 கொடுப்பதற்கு, 360 தர்மங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லையே, அது முடியாதே என்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் தர்மம் தான், நீங்கள் நல்ல அமல்கள் ஒவ்வொன்றாக செய்வது அதற்கும் தர்மம் என்று சொல்லப்படும். ஒரு நல்ல கரும்பத்தை காரியத்தை செய்தால் அது ஒரு தர்மமாக கருதப்படும். ஒரு தஸ்பீஹ்
கருத ஒரு தர்மமாக கருதப்படும். ஒரு தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மமாக கருதப்படும். இப்படியும் நீங்கள் செய்து 360 முறை இதை செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ் என்றோ அல்ஹம்துலில்லாஹ் என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நல்ல கருமங்களும் நல்ல காரியங்களும் தர்மமாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பள்ளி வாசலுக்குள் உமிழ்ந்து விட்டால் அதை மூடி விடுவது. இந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. இன்றைய காலத்துடைய பள்ளி வாசலுடைய அமைப்பு வேறு அமைப்பில் இருக்கிறது. டைல்ஸ் போடப்பட்டிருக்கிறது, கார்பெட்டுகள் போடப்பட்டிருக்கிறது, பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களிலே அப்படி செய்துவிடக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த முறை கீழே மண் தரையாக இருந்தது. அப்படி ஒருவர் உமிழ்ந்தால் அதை மூடிவிட வேண்டும். இது ஒரு தர்மமாக கருதப்படும். பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருளை அகற்றி விடுவது, இதை ஒரு தர்மமாக கருதப்படும். இப்படி 360 வேலைகள் செய்யணும். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒருவருக்கு செய்ய முடியல 360 தர்மங்களையோ 360 இந்த அமல்களையோ. ஃபரக்அத் துஹா துஜ்ஸிஉ அன்ஹு, இரண்டு ரக்அத் துஹா தொழுகை தொழுதால் இவருக்கு இந்த 360 மூட்டுகளுக்கும் அந்த ஜாயிண்டுகளுக்கும் அவர் தர்மம் கொடுத்ததாக கருதப்படும். அந்த ஜாயிண்டுகள் ஒழுங்காக வேலை செய்கிறதே, இதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியதாக இந்த 2 ரக்அத் தொழுகை துஹா தொழுகை அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இது பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், என் தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயத்தை செய்யும்படி வசியத்தாக கட்டளையாக சொன்னார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு நோற்பது, ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நோன்புகள் நோற்பது, அதாவது பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள் பௌர்ணமி அந்த நாட்களிலே. இதையும் 2 ரக்காத் துஹா தொழுவதையும் நான் தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுகையை தொழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொன்னார்கள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. துஹா தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முக்கியத்துவமும், அதே போல இந்த துஹா தொழுகை 2 ரக்காத் தொழுதாலும் அது அந்த நமக்கு அல்லாஹு தாலாவுக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றி கடனை செலுத்தியதாக கருதப்படும். அந்த 2 ரக்காத்து தொழுவதின் மூலமாக துஹா தொழுகையை நிறைவேற்றியதாக அல்லாஹுவிடத்திலே அது கணக்கிடப்படும். அடுத்ததாக அனஸ் ரலியல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒரு பிரயாணத்தில் பார்த்தேன். அவர்கள் ஒரு பிரயாண நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் லுஹா தொழுதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸில் லுஹா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள், 8 வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்க கிடைக்கிறது. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி பெற்ற போது உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை 8 ரக்அத்தாக தொழுதிருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ்கள் 3 ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு இந்த லுஹா தொழுகை 2 ரக்அத் தொழலாம், 4 ரக்அத் தொழலாம், 6 ரக்அத், 8 ரக்அத், அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் தொழக்கூடிய தொழுகையாக இடைப்பட்ட, அதாவது 2 ரக்அத்திலிருந்து 8 ரக்அத் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயலிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2 ரக்அத் ஸல்லா சொல்லிக்கிறாங்க, 8 ரக்அத் தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இந்த லுஹா தொழுகையுடைய நேரம், இது எப்போது தொழ வேண்டும், என்னுடைய வக்து எப்போது இருக்கிறது என்றால், இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜெயித் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு செல்றாங்க. உங்களை எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து மதினா மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன போது முதல்ல போய் தங்கிய இடம் அந்த மஸ்ஜித் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம். அங்கே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பள்ளி வாசலை கட்டினாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதன் முதலில் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாசல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அவங்க மதீனாவுடைய மதீனாவுக்கு சென்று பள்ளி வாசலை அங்கே கட்டியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த குபா பள்ளி வாசலுக்கு போவாங்க, அங்கே போய் தொழுவாங்க. அங்கே போய் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டில் அழகான முறையில் உது செய்து கொண்டு குபாவுக்கு சென்று
குபா பள்ளி வாசலில் இரண்டு ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த குபா பள்ளி வாசல், அந்த சிறப்புக்குரிய பள்ளி வாசல், அந்த பள்ளி வாசலுக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே போனபோது அதிகாலையிலே அங்கே மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸலாத்துல் அவ்வாபீன், அவ்வாபின் தொழுகை என்பது இதா ரமலத்தில் ஃபிசாலு மினல் லுஹா, ஒட்டகத்தின் குட்டி சூரிய வெப்பத்தினால் நிலம் சூடாகி அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம்தான், அது தொழ வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? லுஹா தொழுகையை நாம் என்ன செய்யலாம்? சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு கால் மணி நேரம், சூரியன் உதயமாகி ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் கழித்து இந்த லுஹா தொழுகையுடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும், உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னால், அதாவது லுஹருடைய நேரம் வருவதற்கு சற்று முன்னால் நாம் அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இடையில் தொழ வேண்டும். சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடங்கள் கழித்து இந்த தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம். சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில், அதாவது லுஹருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த லுஹாவுடைய நேரத்தை நாம் தொழுது முடித்து விட வேண்டும். இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் தொழலாம். இப்போ சஹாபாக்கள் லுஹாவுடைய தொழுகையை அந்த குபா பள்ளி வாசலிலே தொழுது கொண்டிருப்பதை, அதிகாலையிலே தொழுது கொண்டிருப்பதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுவதற்கு சிறந்த நேரம். இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், லுஹா தொழுகையை சூரியன் உதயமானதிலிருந்து 15 நிமிடங்கள் கழித்து தொழுதால் அது சேரும். ஆனால் சிறந்த நேரம் என்ன? இந்த இதா ரமலத்தில் ஃபிசால், ஒட்டகத்தின் குட்டிக்கு சூரிய வெப்பத்தினால் அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம், கிட்டத்தட்ட சூரியன் உதித்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்கள் கழித்து தொழக்கூடிய நேரம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு தொழுவதுதான் சிறந்த நேரம், நிலம் சூடாகக்கூடிய நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னதிலிருந்து நமக்கு விளங்குகிறது, இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகிறது. இந்த இடத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஒரு தொழுகையை மக்கள் இந்த பெயரில் தொழுகிறார்கள், அவ்வாபியின் தொழுகை என்று தொழுகிறார்கள். அதாவது மகரிபுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில 6 ரக்காயத்துக்கள் அவ்வாபின் தொழுகை என்று தொழுவார்கள். இப்படி ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டுத்தரவில்லை. அப்போ லுஹா தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, என்ன? அவ்வாபீன். லுஹா தொழுகைக்குத்தான் இன்னொரு பேர் இருக்கிறது, அவ்வாபின் தொழுகை என்று. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, ஸஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் திர்மிதியிலே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாபின் தொழுகை என்பது ஒட்டக குட்டி சூட்டை தாங்க முடியாத நேரம், இதுதான் லுஹாவுடைய நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து, அப்போ லுஹா தொழுகைக்குத்தான் அவ்வாபின் என்று சொல்லப்படும், லுஹா தொழுகைக்குத்தான் அவ்வாபின் தொழுகை என்று சொல்லப்படும். அவ்வாபின் தொழுகை என்பது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் தொழக்கூடிய தொழுகை அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் லுஹா தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்அத் லுஹா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேண்டிய அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவங்க அதிகம் படுத்துவாங்க என்று இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, ஸஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய இன்னொரு ரிவாயத் சொல்கிறது. ஆகவே இந்த தொழுகையை 2, 4, 6, 8 என்று தொழலாம். சில இமாம்கள் அதைவிட அதிகமாக தொழலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல் மூலமாக எங்களுக்கு 8 ரக்அத் வரைக்கும் தொழுதாக வந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையையும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொழ முடியும், பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொழ முடியும். நம்முடைய மறுமை நாளில் நம்முடைய பட்டோலைகளில் அதிக நன்மைகளை சேர்ப்பதற்காக என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட சுன்னத்தான வணக்கங்களையும்
நாம் சில நேரங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இருந்திருப்போம், சில காலங்களில் விட்டிருப்போம், அல்லது சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருப்பதாக தெரியாது, அல்லது சிலருக்கு இந்த தொழுகை இருக்கின்றது என்று தெரிந்தும் இதில் பொடுபோக்காக இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சியை நாம் கேட்டதற்கு பிறகு இந்த தொழுகையை என்ன செய்வோம், நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த இபாதத்துகள் மூலமாக என்ன செய்வான், எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வான், மறுமையிலே எங்களுக்கு சில சிறப்புகளை தருவான். இந்த தொழுகையுடைய சில சிறப்புகளில் இப்படியும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, முஸ்தத்ரக்கில் ஹாக்கிம், மௌஜம் தபுரானி போன்ற கிரந்தங்களிலே, முஸ்னத் இமாம் அஹ்மத், திருமதி அபுதாத் நசாயி போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், நவாஸ் இப்னு சம்ஆன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஆதமுடைய மகனே, நீ பகலின் ஆரம்ப நேரத்தில் நான்கு ரக்காத தொழுவதை விட்டும் ஏலாவாளியாக ஆகிவிடாதே. நீ இந்த நான்கு ரக்காத்தை தொழுதி என்று சொன்னா அந்த பகல் முழுக்க உள்ள கடைசி வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்து விடுவேன், போதுமாகி விடுவேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி நமக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் இன்னும் ஒரு சிறப்பை நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித்தருகிறது. ஆகவே நாம் என்ன செய்வோம், இப்படியான தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கி ஒரு வணக்கமாக்கி கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை வாய்ப்பை தந்தருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.